மக்களோட எண்ண ஓட்டங்கள் என்னன்னா, இல்லா கொஞ்சம் முடியாதவர்களுக்கு நம்ம உதவணும், நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது கூட அது யாருக்காவது ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்றதுல நிறைய இப்போ வர வர அப்படி ஒரு முக்கியத்துவம் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ நம்ம தலைவரோட அந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறுறது. உலக நாடுகளும் சரி, எல்லா முதலீட்டாளர்கள் மட்டும் தமிழக மக்களிடையுமே ஒரு அதே மாதிரி அவங்க சொல்றது எல்லாமே வந்து இந்தியால 12 JIT அந்த ஜாப்பனீஸ் கிளஸ்டர் எல்லாம் இருக்கு. அதுல வந்து தமிழகத்துல இருக்கிற 3 கிளஸ்டர்ல வந்து அப்படியே எங்க வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு ஏதுவான சூழல். இங்க வந்து ஒருத்தர் கூட சொன்னாரு, நான் என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு பள்ளிக்கு போறேன், பள்ளிக்கு போகும்போது அவள் காலையில் எழுந்த எப்போ எந்த நேரத்துக்கு போறா, எப்போ வரான்றலாம் நான் கவலையே பட தேவையில்லை. அவளாம் நடந்து போறா பள்ளிக்கு, அவளா வரா. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து வளர்ந்த நாடுகள்லயே, மிகப்பெரிய வளர்ந்த நாடுகள்லயே கூட இல்லை. ஜாக்கிரதையா பார்க்கணும். ஆனால் தமிழகத்தில் சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட இப்படி அற்புதமான ஒரு சூழல், பெண்களுக்கு மிக சேஃபான ஒரு சிட்டிஸ் எல்லாம் வந்து தமிழகத்தில் தான் கிடைக்குது. அது எங்களுக்கு பெருமை. ஒன்னே ஒன்று புரியல புரியல, அது எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாம் நான் கொடுக்கூடாது. அன்புக்கு முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மாலை 4:30 அளவில் நடக்க போகும் அந்த வேலடிட்டி ஃபங்க்ஷன்ல அவர் பேசுவாரு. நிச்சயமா அதுல வந்து முழுமையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். சரிங்களா, தேங்க்யூ.